கீர்த்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் ஆமென் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் கண்மலையே கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவனே கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை அசை உறவிடமாட்டி ரெண்டு கரங்களை உயர்த்தி நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் உம்மாலே ஆகும் நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நம்புவது எக்காலத்திலும் உம்மை நான் நம்பிடுவேன் சொல்லுவோம் காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் சொல்லுங்க எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் அசை உறவிட மாட்டி என்னை அசை உறவிட மாட்டி என் ஆத்துமா சொல்லுங்க என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் என்னுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா என் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவராலே ரட்சிப்பு அவரே என் கண்மலை என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை யார் ஒருவர் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ கர்த்தர் மேல நம்பிக்கை மனுஷன் மேல இல்ல யார் பணம் தருவா யார் எங்கேயாவது உதவி கிடைக்குமா மனுஷனை பார்த்து உலகத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற நண்பனே சகோதரனே சகோதரியே வாக்கு மாறாத தேவன் நமக்கு உண்டு எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வத நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் நான் நம்புவது அவராலே வரும் ஓ தேங்க்யூ லார்ட் எல்லார வாயில திறந்து ஹல்லேலூயா ஓ நன்றி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் சொல்லுங்க நான் நம்புவது உம்மாலே ஆகும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் கண்மலையே சொல்லுங்க அடைக்கலமே என் பலனே என் பலனே என்னை ரட்சித்தவரே ஓ ஜீசஸ் ஓ ரமலா சாரே என் பலனே மீட்டவரே அசை உறவிட மாட்டி என்னை அசை உறவிட மாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பாராக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் நம்ம சோகம் பண்ணுவோம் பரலோக தகப்பனே உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தருடைய கரம் இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8 மணிக்கு அல்லேலூயா இந்த நிகழ்ச்சியில் வருகிற உங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எபேசியர் 6:1 சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கும் பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கீழ்ப்படுகிற போது தான் தேவனுடைய உயர்வை நாம் பார்க்க முடியும். பொதுவாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது யார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்ற ஒரு நபர் என்று சொன்னால் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26:4 பாருங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என் அன்பு தேவ ஜனமே, கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் வெறும் விசுவாசிகளின் தகப்பன் மாத்திரம் சொல்ல முடியாது, அவன் கீழ்ப்படுகிற ஒரு தேவ மனிதனாக பிறவிலேயே தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனுஷன். அதனால தான் ஆபிரகாமை கர்த்தர் பூமி தாங்கக்கூடாதபடி கர்த்தர் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆஸ்வதித்தார். வானத்தின் நட்சத்திரங்கள் அப்பார், அது போல அவன் சந்ததியை மாற்றுவேன். ஒரு குழந்தை கூட இல்லை 75 வயதில், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமை. ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசித்தபடினாலே இல்லாத ஆசீர்வாதங்கள்லாம் எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார். ஆதியாகமம் 12:1 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால அல்லேலூயா தேவன் ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ ஜனமே, அல்லது இந்த வார்த்தை கேட்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் கண்ணியர்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை நடத்துகிறவர்களுக்கு பெற்றோர்கள் என்று சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் நம்முடைய தகப்பன் தேவன் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அவருடைய நியமங்கள் கற்பனைகள் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்த நடந்தபடினால தேவன் ஆபிரகாமை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், உங்க பெற்றார்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பாருங்களேன், ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருக்கும், அதில் பிரச்சனையே இருக்காது. அவங்க சம்பாத்தியம், அவங்க மூலமாக வருகிற சந்தோஷம் சமாதானம், பிள்ளைகள் என்ன தான் சம்பாதிச்சாலும் படித்தாலும் கீழ்ப்படியலன்னு சொன்னால் அதில் ஆசீர்வாதமே இருக்காது, சமாதானமே இருக்காது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். சில்ட்ரன், ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இன் த லார்ட். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுது மாத்திரமல்ல, அல்லேலூயா எல்லாத்துலேயும் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியும், அதான் மெயின். அல்லேலூயா. உங்கள் பெற்றோர்களை கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க நல்ல நடத்தியில்
கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்து அவர்களை வேதத்தை வாசிக்க வைத்து ஜோமனை வைத்து சபைகளிலே ஆராதனைகளிலே குடும்பமாய் போய் அட்டன் பண்ணி அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல பாருங்கள், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜ் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு நல்ல பேர்களை கொண்டு வருவாங்க. அவங்க படித்து நல்லா முடித்து பாருங்கள், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக டாப்பஸ்ட்டாக இருந்தால் வரும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்களா, கடைசியாக அவங்களுக்கு ஒரு இனாக்ரேஷன் வரும், அல்லது ஒரு கிராஜுவேஷன் நடக்கும், ஒரு கெட் டுகெதர் நடக்கும், அல்லது ஒரு ஆன்வெர்சரி நடக்கும் ஸ்கூல்லையோ கம்பெனிலேயோ. இப்போ பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, நல்ல குட் கேரக்டர் உள்ளவங்க, நல்ல படித்தவங்க, நல்ல மதிப்பு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஆனர் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸை ஆனர் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு ஒரு கணம் கிடைக்கிற, அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். அதே போல் மூன்றாம் வசனம் பாருங்கள், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. யாத்திராகம் 20 நம்ம வாசிக்கிறோம், 5வது கட்டளையாக வருகிறது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் ஆண்டவரை கனம் பண்ணுறீங்க இன்றைக்கு? எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தம் வேதனைப்படுகிறார்கள். பிள்ளைகள் நிமித்தம் சந்தோஷப்படணும், அதுதானே. பிள்ளை பிறந்த உடனே பெற்றோர்கள் தான் முதல் சந்தோஷப்படுறது, ஆனால் நாளடைவில் துக்கம் அடைகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இஷ்டம் போல காணப்படுறது, அவர்களை விருப்பம் போல வாழுகிறது, தன்னுடைய சுய அறிவு சுய புத்தியின் மேலே பெற்றோர்கள் கொடுக்குற ஆலோசனைக்கு உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னுவாங்க. அதாவது ஒரு காலேஜில் ஒரு மாணவன் படித்திருக்கொண்டிருந்தான், அவன் படித்து கொண்டிருக்கிற நாட்டில் சிறு வயதிலே அவனுடைய தகப்பனார் மறித்து விட்டார். மறித்து போன பிறகு அவருடைய தாயார் தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஒரே மகன், ஆண் மகன், தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க, அந்த பிள்ளை தகப்பன் இழந்துட்டான். அவங்க மறுவாழ்க்கை தேடிக்கொள்ளாமல் எப்படியாகிலும் என்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். நல்லா படித்தான், நல்லா முன்னேறினான். காலேஜில் வந்து அவங்களுக்கு இந்த ஃபேர்வெல் டே ஒன்று வரும் பார்த்தீங்களா, இயர் எண்டில் அந்த ஃபேர்வெல் டே வரும்போது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் மாணவர்களே, ஸ்டூடெண்ட் எல்லாருமே உங்களுடைய பெற்றோர்களை அழைத்து வாங்க, உங்கள் பெற்றோரோடு வாருங்கள் என்று சொல்லும்பொழுது எல்லாரும் அவங்கவுங்க பெற்றோர்களை கூப்பிட்டு வந்தாங்களாம். அந்த குறிப்பிட்ட அந்த மாணவன் தகப்பன் எழுந்துட்டான் பாருங்கள், அம்மா மாத்திரம் இருக்கேன், அம்மா எதுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ், அம்மா அவங்க சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அழகாக இருக்க மாட்டாங்க, எதுக்கு அவங்கள கூப்பிட்டு போனோம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஏன் உன்னுடைய பேரண்ட்ஸு கூப்பிட்டு வரலையா, எனக்கு அப்பா அம்மா இல்லைன்ட்டுக்கிறான். அம்மா இருக்கிறாங்க, இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஃபேர்வெல் டே எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் அப்படியே பில்ட் பண்ணாங்க. குறிப்பிட்ட நாளில் இந்த பையன் வீட்டுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க, ஏய் அம்மாவே இல்லைன்னு சொன்னியே, இதோ இருக்கிறாங்களே யார், அவங்க சர்வெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சர்வெண்ட்டுன்னு சொன்ன உடனே இவங்க அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, ஆனாலும் வெளியே காட்டலை. சரி, பையனுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வேதனை தாங்க முடியாது, தாங்க முடியாத ஒரு வேதனை. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, தகப்பன் இல்லை, பிள்ளைய கஷ்டப்பட்டு நிலத்தில் போய் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு பிள்ளைய படிக்க டிகிரி முடிச்சிட்டான், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான், ஆனாலும் பரவாயில்ல, சர்வெண்ட்டு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து க்ளோரி டு காட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தான், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் கேட்டிருக்கிறாங்க, இந்த இவங்க யார், இவங்க தான் எங்கள் அப்பா, அவங்க அம்மா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க இவங்க அப்படின்ற அப்படியே முடப்பிட்டான். ஆனாலும் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது அப்போ தான் கேட்டான், பழைய ஃபோட்டோலாம் ஒன்று எவனே பார்க்காத ஃபோட்டோலாம் வருது. அப்போ பார்த்தா அவங்க அம்மாக்கிட்டே கேட்டிருக்கிறான், இந்த ஃபோட்டோ யாருமா இது, சின்ன வயசில் இப்படி வாலிப வயதில் இருந்த நாட்களில் இவங்க எல்லாம் ஃபோட்டோ காட்டியிருக்கிறாங்க. பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்ப அழகாக ஃபேராக இருக்கிறாங்க. இது யாருன்னு கேட்டிருக்கிறான், அவனுக்கே தெரியல. அவங்க அம்மா சொல்ல, தம்பி இப்போ என்ன இப்படி பார்க்குறம்மா, நான் வாலிப இதில் இப்படி தான் இருந்தேன், திருமணம் ஆன பிறகு இப்படி இருந்தேன், உன்னை பெற்று எடுக்கும்போது இப்படி தான் இருந்தேன், அப்பயே இப்போ அசிங்கமாக இருக்கிறீங்க, இவங்க இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்த நேரத்துல எல்லாம் இவங்க தனியாக பே, அதுதான் நான் சொல்கிறேன்ப்பா, அந்த கதை உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ உனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு விவரித்து சொன்னாங்களா, மகனே ஒரு நாள் நம்முடைய கிராமத்தில்
அவங்கவுங்க காலையில் அவங்கவுங்க வேலை செஞ்சு எல்லாம் அவங்கவுங்க பிழைப்புக்கு போனாங்க. பகல் நேரத்தில் நானும் வேலைக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். உன்னை தொட்டிலில் போட்டு உன்னை வீட்டில் இந்த கூரை வீட்டில் உன்னை தூங்க வச்சுருந்தேன். வெளியில் நான் வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர் என்று நம்முடைய வீடு அப்படியே புகைக்காடாக மாறிடுச்சு. அங்கே அப்படியே நெருப்பெல்லாம் பரவி வீடு அப்படி எரிந்து கொண்டிருக்கிறது. திரும்பி பார்த்தா நம்முடைய வீடு முழுவதுமே எரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ ஐயோ, மார்பிள் அடித்து என் பிள்ளையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் கதறி கதறி அழுதேன். யாருமே வரல. அதுக்கப்புறம் யாரும் வராததுனால என் பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி சாகக்கூடாது என்று சொல்லி அந்த நெருப்பில் அந்த புகை மண்டலத்தில் உள்ளே புகுந்து நெருப்பு என்று பாராமல் என்னை கொன்று போட்டாலும் என்ன எரித்து போட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒரு சேதம் வரக்கூடாது என்று சொல்லி அந்த நெருப்பில் உள்ளே நுழைஞ்சி நீ தொட்டில்ல அந்த தொட்டிலாம் இப்போ தான் நெருப்பு பற்றி எரிந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உன்னை மார்போடு அணைத்து கொண்டு வீட்டில் உள்ள போய் புகுந்து அதை உன்னை தூக்கிட்டு வெளியில் வரும்போது தான் என் தலைமுடியெல்லாம் கருகி போச்சு, என் தோலெல்லாம் கருகி போச்சு. எல்லாமே நான் போனால் பரவாயில்ல, என் பிள்ளை சுகமாக இருக்கணும், ஒன்றும் ஆகக்கூடாது என்று சொல்லி மார்பில் அணைச்சிட்டு கொண்டு வெளியே வரும்போது தான் நான் முழுவதுமாக என்னுடைய முடியெல்லாம் எரிந்து என்னுடைய தோலெல்லாம் வெந்து போயிரு. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். உனக்கு ஒரு நெருப்பு துளி நெருப்பு கூட உன் மேலே படலை. அந்த சந்தோஷத்தில் உன்னை அப்படியே வளர்த்தேன், படிக்க வச்சேன், உன்னை காப்பாற்று போய் அந்த நேரத்தில் என்னுடைய அழகை நான் இறந்தம்பா. அது ஒரு எனக்கு பெருசாக தெரில, என் பிள்ளை உயிரோடு இருக்கான்னு அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு அங்கே தாயார் கண்ணீரோடு அந்த கதையை சொன்ன பிறகு அந்த வாலிப தம்பி ஓன் என்று கதறி மார்பில் அடித்து கொண்டு ஐயோ என்னுடைய தாயை நான் வேலைக்காரின்னு சொல்லிட்டேனே, இவங்க அழக இவங்க தோலெல்லாம் அசிங்கமாக இருக்க சொல்லிட்டு என் நண்பர்களுக்கெல்லாம் அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை கட்டி தழுவி முத்தமிட்டு அவன் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டான், அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன். க்ளோரி டு காட். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை கனவீன பண்ணுறோம். உனக்கு என்ன தெரியும், ஒருவேளை அவங்க படிக்காமல் இருக்கலாம், எதுவுமே தெரியாத போல் இருக்கலாம், ஆனால் சிறு குழந்தையிலிருந்து உன்னை தூக்கி வளர்த்து ஊட்டி ஆளாக்கி இன்றைக்கு நீ ஒரு பெரிய பொசிஷனில் வந்திருக்கிற உடனே உங்கள் பெற்றோர்களை கனவீனப்படுத்தாதீர்கள், அசட்டை பண்ணாதீர்கள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லாதீர்கள். தகப்பன்மார்கள் கண்ணீர் விட்டால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. அவர்களை சந்தோஷமாக வைக்கணும், நம்முடைய வேலை அதுதான். அல்லேலூயா, க்ளோரி டு. ஒரு பொசிஷனில் வரும்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வேலை. இன்றைக்கு அநேகர் பாருங்கள் தான் இஷ்டம் போல் லைஃப் பார்ட்னரை தெரிந்து கொள்கிறாங்க. எனக்கு விருப்பமானவன் அவ தான், எனக்கு விருப்பமானவன் அவன் தான், வேண்டாமா பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஊழியர்கள் சொல்லுவாங்க வேண்டாம், நோ, குடும்பத்தை விட்டவன நான் வெளியே போகிறேன், சபை விட்டவனா நான் வெளியே போகிறேன், நான் விரும்பினதை தான் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி சுய விருப்பத்தை சுயத்தை நாடி ஓடுகிறார்கள். பெற்றோர்கள் கஷ்டப்படுகிற எத்தனையோ சபை விசுவாசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியர்கள் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. இன்றைக்கு என்ன கீழ்ப்படிக்கிற ஆட்கள் இல்லை. கரெக்ஷன் பண்ணால், ஆலோசனை பண்ணால், கவுன்சிலிங் கொடுத்தா இன்றைக்கி கீழ்ப்படுவதே கிடையாது. பெற்றோர்கள் அங்கே பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும், உங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க. அந்த தாயார் பாருங்கள் கஷ்டப்பட்டு, ஊர் ஜனங்கள்லாம் நெருப்பை பார்த்த உடனே பயந்துட்டு வரல, யாருமே காப்பாற்ற முன் வரலை. எல்லாரும் போல இருந்துட முடியுமா? தாய் தகப்பன் தாய் உள்ளே புகுந்து என் பிள்ளையை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு ஒருவரும் எந்த பெற்றோரும் பிள்ளைகள் கெட்டுப்போது விரும்பவே மாட்டாங்க. என்ன தப்பு செஞ்சாலும் இப்படி ஆகிலும் நம்ம மனம் திரும்பணும், அதுலேருந்து வெளியே வரணும். போராடுறவங்க பெற்றோர்கள் உங்களை எப்படி ஆகிலும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டால் அவங்க பெற்றோர்கள் தான். அல்லேலூயா. அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணவே கூடாது. வேத வசனத்தில் சொல்லப்படுகிற பாருங்க, ஒன்று பேதுரு 5:5-6 வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அடங்கியிருக்கணும். கத்தர் அதினதின காலத்தில் கத்தர் செய்வார், அதினதின காலத்தில் கத்தர் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் ஏற்றவரில் கத்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆனால் உபதேசங்களுக்கு ஆபிரகாம்
சத்தியத்துக்கு உபதேசத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பூமி தாங்கக்கூடாதபடி செல்வ சீமாதானாய் கர்த்தர் மாற்றினார். நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக பணம் வரணும், சொத்து சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு முயற்சிக்கிறோம், ஆண்டவரை விட்டுடுறோம், உபதேசத்தை விட்டுறோம், பெற்றோர்களை கீழ்ப்படிய மாட்டுறோம், உங்களை நடத்துறவர்களை கீழ்ப்படியணும். ஒரு ஸ்கூலில் இருக்கிறீங்களா, ஹெட்மாஸ்டருக்கு பிரின்சிபாலுக்கு கீழ்ப்படியணும். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்களா, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும், அடங்கியிருக்கணும். பாஸ்டர்னு ஏதோ சொல்லிட்டார், பேஸ்டர், பாஸ்டர் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? உங்கள் பெற்றோர்கள் உங்களை கரெக்ஷன் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? ரோட்டில் போகிறவங்களா, நீ சொல்கிறதெல்லாம் நீ செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பெற்றோர்கள் என்ன தான் இருந்தாலும், சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ண பார்ப்பாங்க. என் பிள்ளை இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும், இன்னும் மனம் திரும்பணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க, உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, ஆனால் அவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படாமல் போனால் வேதனைப்படுறாங்க. அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, வாங்கியால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கணும், அடங்கியிருக்கணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கணும். உங்களை நடத்துகிறவர்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆலோசனை அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது பாருங்கள். யார் ஒருவர் அட்வைஸுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆஸ்வதிப்பார். 51 சங்கீதத்தில் தாவீது பட்சவால் இடத்துல செய்த தவறை அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது உடனே யார் ஏது அப்படின்னா கோவப்படலை, உடனே தாவீது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, என் மேலே கிருபையாயிரு ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியிருளும் என்று அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பாருங்கள், எத்தனை பேர் உங்கள் பெற்றோர்களோ ஊழியர்களோ அல்லது உங்களை நடத்துகிற டீச்சர், ஹெட்மாஸ்டர் அல்லது உங்கள் கம்பெனியில் ஜிஎம் சொல்லும்போது கீழ்ப்படுகிறீங்களா? அந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், பச்சைவால் இடத்துல தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தில் உனக்கு உபயோகிக்கப்பட்ட சங்கீதம், உடனே தாவீது இது கேள்விப்பட்ட இந்த வார்த்தை வந்த உடனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், ரிப்பண்டன் பிரேயர் ஆரம்பிச்சிட்டா இருப்பாருங்க. சுத்திகரின்னு ஆண்டவரே நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். உடனே யார் ஏது மற்றவங்கள போய் என்ன பண்ணக்கூட, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீ உண்மையில் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா மனம் திரும்பணும், ஒப்புரவு வாங்கணும் ஆண்டோடைய சமூகத்தில். ஒருவேளை நீ தப்பு செய்யலை, ஒருவேளை நீ நீதிமானா உண்மையாக இருக்கிற உத்தமமாக இருக்கிற உன் மேலே பழி சுமத்துறா, டோன்ட் வரி, கவலைப்படாத, நீங்கள் பாக்கியவானங்களாக இருப்பீர்கள். உங்களை அநியாயமாக யாரெல்லாம் பழி சுமத்துறாங்களா அதுக்கும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்கள் உயர்வை சில நேரத்தில் பொறாமையினால எரிச்சலினால என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது பழி சுமத்துவாங்க. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. மத்தேயு 5:10-11 வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்லலானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்கள் மேலே பொய்யாக சுமத்துறாங்களா, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய முன்னேற்றத்தை சிலர் விரும்ப மாட்டாங்க, பழி சுமத்துவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்திருக்கிறது. குளோரிட்டு ஏதோ குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு நம்மளை கூண்டில் நிறுத்துற மாதிரி பார்ப்பாங்க. நீதியுள்ள நியாயாதிபதி சீக்கிரத்தில் வெளிப்படுவார். அல்லேலூயா. குளோரி, தன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை மறைச்சிட்டு இன்னொருத்தருடைய கண்ணை நோண்ட பார்ப்பாங்க சிலர்லாம். நீங்கள் உத்தமமாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆனால் கீழ்ப்படியிலையா, தப்பு செஞ்சிட்டிங்களா? தாவீது தவறு செஞ்சதுனால அவர் வந்து மறைக்கலை, உடனே உணர்ந்து ஆண்டவரே என்னை நீக்கியிருளும், இந்த மிருதெல்லாம் என்னை நீக்கியிருளும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு மாறுதல் தருகிறார், கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சீமந்தனாய் மாற்றினார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் தேவ ஆசீர்வாதம். என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதி ஆண்டவரே. உபதேசங்களை கீழ்ப்படுகிறீங்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா, சட்டத்திட்டங்களுக்கு ஒழுங்காக இருக்கிறீங்களா, உங்கள் சபைக்கு உங்கள் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுறீங்களா? ஒரு சபைலாம் இன்னொரு சபை அப்படியே மாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய சபைக்கு, ஊழியக்காரனுக்கு, தேவனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் அப்போது உங்களை உயர்த்துவார். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், ஆலோசனை விரும்புகிறதே கிடையாது. நல்லா கவனிக்கணும், எங்கே ஆலோசனை இருக்கிறதோ, அட்வைஸ் இருக்கிறதோ அங்கே தான் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேத வசனத்தில் எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால்
அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். அந்த நாளெலாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்களை எங்களுக்கு சொல்லும்போது அப்படியே கீழ்ப்படியும், சொன்ன சொல்ல அப்படியே வாக்கு மாறமாட்டோம், செவிசாய்ப்போம். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஆமேன், தேவனுடைய வார்த்தைக்கு. இப்போ இருக்கிற அப்புறங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு எப்பவுமே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறணும். அதே 12 அதிகாரத்தில் பார்த்தீங்க சொன்னால் 12:6 பாருங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். எந்த ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ, உண்மையாக நேசிக்கிற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை எப்படியாகிலும் கிறிஸ்துவாண்டில நடத்துவார்கள். திருந்துகிற மனம் திரும்புகிற பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அவர், நான் என்னுடைய தகப்பனை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் பரிசுத்தர், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதல் மிக மிக அவசியம். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். எல்லாரும் கண்களை மூடி சோமனும். கீழ்ப்படியந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு வரும். கீழ்ப்படியில் இல்லாமல் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதற்கு எக்ஸாம்பிள் ஆபிரகாம், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் அபரிதமாய் ஆபிரகாமை கர்த்தர் ஆஸ்வதித்தார். என் அன்பு தேவ ஜனமே, ஆபிரகாமை உன் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வார்த்தை சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படினாலே கர்த்தர் ஆஸ்வதித்தார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கு செவிசாய்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வை தாரும். கீழ்ப்படிதல எங்களுடைய உயர்வுக்கு ஆதாரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு, ஊழியர்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, சபைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர் என்னை விடுவதில்லை. கத்தரே எனக்கா.